தமிழ்நாடு கோவில்மனையில் குடியிருப்போர் சங்கத்தின் சார்பில் இன்று கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. 2016 போடப்பட்ட அரசாணை 208 ரத்து செய்யப்பட வேண்டும். 1998 முன்பிருந்தபடி பகுதி முறையிலே வசூலிக்கும் முறை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். கோவில் மனையில் நீண்டகாலமாக வசித்து வரக்கூடிய மாதா மாதம் இஎம்ஐயாக வாடகை பணம் செலுத்தியுள்ள அனைவருக்கும் அவரவர் வசிக்கும் இடத்தில் மனைப்பட்டா வழங்க வேண்டும். இறையன்பு ஐஏஎஸ் அவர்களின் தலைமையில் நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரையை உடனடியாக வெளியிடுவதுடன் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தமிழக அரசின் கவனத்திற்கு முன்வைத்திருக்கிறோம். தமிழக அரசு கோயில் மனையில் குடியிருப்போர், கடைகள் வைத்திருப்போர், நிலங்களில் பயிர் செய்வோர் ஆகிய ஏழை எளிய மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு விரைவில் நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அத்துடன் இறையன்பு ஐஏஎஸ் அவர்களின் தலைமையிலான இந்த குழுவின் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசு விரைவான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். வாடகை வசூல் செய்கிறோம் என்கிற பெயரில் அதிகாரிகள் அத்துமீறி நடந்து கொள்ளுகிற போக்குகள் நிறுத்தப்பட வேண்டும். வீடுகளை காலி செய்வது, கடைகளை காலி செய்வது, சில இடங்களில் அவற்றை இடித்து தள்ளுகிற முயற்சியில் ஈடுபடுவது போன்ற நடவடிக்கை அதிர்ச்சி அளிக்கிறது. எனவே தமிழக அரசு இந்த குடியிருப்போர், தமிழ்நாடு கோவில் மனையில் குடியிருப்போர் சங்கம் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தையும் கனிவோடு பரிசீலிக்க வேண்டும், அவற்றை நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அதிகாரிகள் தடையாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ குறிப்பிடும்போது உங்கள் பேச்சில் குறிப்பிடும்போது சொல்லுங்கள், சனாதன சக்திகளாக அதிகாரிகளும் செயல்படுகிறார்கள் அப்படின்னு. அதாவது ஆட்சியில் சட்டத்தை இயற்றக்கூடிய அரசியல் கட்சிகளை சார்ந்த ஆட்சியாளர்கள் ஒரு புறம் என்றால், அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரிகள் இன்னொரு புறம். ஆட்சியாளர்கள் விரும்புகிறபடி அதிகாரிகள் செயல்படுவது சில நேரங்களில் தடையாக அமைகிறது. கேட்டால் அவர்கள், நாங்கள் சிஸ்டத்தின்படி ஏற்கனவே இருக்கிற நடைமுறையின்படி தான் இதை நடைமுறைப்படுத்த முடியும் என்று சொல்லுவது வாடிக்கையான ஒன்றுதான். சில நேரங்களில் அதிகாரிகள் ஆட்சியாளர்களின் விருப்பத்திற்கு மாறாகவும் செயல்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. வீடுகளை அப்புறப்படுத்துவது அல்லது இடித்து தள்ளுவது போன்ற நடவடிக்கைகளை செய்யும்படி ஆட்சியாளர்கள் யாரும் ஆணையிடுவதில்லை. தாங்கள் சரியாக இருக்கிறோம், அதிகாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்துகிறோம் என்று காட்டிக்கொள்வதற்காக அத்துமீறுவதையும் நாம் பார்க்கிறோம். அதுபோன்ற சமயங்களில் ஏற்படுகிற சிக்கல்கள் எளிய மக்களை கடுமையாக பாதிக்க செய்கிறது. ஆகவேதான் இதை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். அதிகாரிகளை குற்றம் சொல்லுவது எங்களுடைய நோக்கமில்லை, அல்லது அவர்கள் மீது யூகத்தின் அடிப்படையிலான களங்கத்தை ஏற்படுத்த நாங்கள் முயற்சிக்கவில்லை. அதிகார வர்க்கத்தினருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இடையில் சில நேரங்களில் ஏற்படுகிற இந்த இடைவெளி இட்டு நிரப்பப்பட வேண்டும் என்பதற்காக சுட்டிக்காட்டுகிறோம். 11 மாதங்களாகியும் அந்த குழு நிர்ணயிக்கப்பட்ட குழுவால் 11 மாதங்களாகியும் அந்த
என்ன மாதிரியான திட்டங்கள், என்ன மாதிரியான இவர்களுக்கு அந்த பரிந்துரைகள் வெளியிடப்படல? அதாவது பரிந்துரை, அந்த குழு பரிந்துரை அளிக்கப்பட்டு விட்டதாக ஒரு தகவல், அப்படி இருந்தால் அது வெளியிடப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். இல்லை என்றால் விரைந்து பரிந்துரையை அளிக்க வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். மக்கள் நலன்களை கருத்தில் கொண்டு நல்ல முடிவுகளை அரசு எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. சார், காக்கி சட்டைக்குள் காவி, வெள்ளை சட்டைக்குள் காவி, உண்மையாகவே அதிகாரிகள் உள்ள இந்த காவியை ஊடுருவிச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது எந்தெந்த துறையில் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்ல முடியும்? அவங்க யாரோட செயல்பாட்டில் பின் உள்ளத்தில் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் நான் சொல்லவில்லை, இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நிர்வாகத்திற்குள் ஊடுருவுகிறது, அதிகாரிகளை தேடி போய் பார்க்கிறது, அவர்களை தங்களின் ஆட்களாக மாற்றுகிறது. உதாரணத்திற்கு ஆளுநரே அப்படித்தான் இருக்கிறார். அவர் தன்னுடைய பொறுப்பை அரசியல் சட்ட அமைப்புப்படி நியமிக்கப்பட்ட தன்னுடைய பொறுப்பை மறந்துவிட்டு ஒரு ஆர்எஸ்எஸ் தொண்டராக செயல்படுகிறார். அவரே அப்படி செயல்படுகிற போது அதிகாரிகள் எப்படி இருப்பார்கள்? ஆளுநரே அப்படி செயல்படுகிற போது அதிகாரிகள் எப்படி இருப்பார்கள்? ஆகவே அந்த அடிப்படையில் எங்கள் கருத்தை நாங்கள் பதிவு செய்வோம். அப்படி இருக்கும்போது சமீபத்தில் 10 அமைச்சர்களை இலாக்கா மாற்றின முதலமைச்சர் அதிகாரிகளை தானே மாற்றுறீங்க, அமைச்சரை மாற்றினாங்க, அப்படி ஒரு கேள்வியில் தானே சார்? இதுவும் அதுவும் சம்மந்தம் இல்லை. அது முதலமைச்சர் எப்படி வேணாலும் அவங்களுக்குள்ள இலாக்காவை மாற்றிக்கொள்வார்கள். அது அந்த இலாக்கா மாற்றத்திற்கும் உங்களுடைய கேள்விக்கும் தொடர்பில்லை. முதலமைச்சர் அவர்களை கூட்டணி கட்சியில் சந்திப்பதில் கடினம் இருக்குதா? அப்படி இல்லை, இது ஒரு ஜனநாயகபூர்வமான நடவடிக்கை. அவரை சந்திக்க முடியாமல் இருந்ததனால் நாங்கள் போராடவில்லை. சந்தித்தாலும் போராடுவோம். போராட்டம் என்பது ஒரு வகை, சந்திப்பது ஒரு வகை. சந்திப்பதும் தேவைப்படுகிறது, போராட்டமும் தேவைப்படுகிறது. இதை மக்கள் மயப்படுத்த வேண்டியிருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களிடையும் இந்த பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கிறது. வெறும் ஒரு குழு பிரச்சனை அல்ல, தனிநபர் பிரச்சனை அல்ல. முதல்வரோடு இதை முடித்துக் கொள்வதற்கு, இது பரந்துபட்ட அளவில் பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய பிரச்சனை என்பதால் பாதிக்கப்படுகிற மக்களையே அரசியல்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. முதலமைச்சர் எப்போ சந்திக்க போகிறீங்க? உடனடியாக நாங்கள் சந்திப்போம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு கூட அவருடைய தலைமையில் ஒரு பொதுக்கூட்டம் இருக்குது, நாளைக்கே இது குறித்த கோரிக்கை மனுவை முதல்வரிடத்தில் கொடுப்போம். அரசியல் சார்ந்த கேள்வி, அதிமுகவை திமுக உடைக்குதுன்ட்டு எஸ்பி வேலுமணி சொல்கிறாங்க, நீங்கள் அதிமுக பாஜக உடைக்குதுன்னு சொல்கிறீங்க, இதுதான் உண்மை சார்? அதிமுகவை பாஜக உடைக்கிறது என்று சொல்வதை விட பாஜக விழுங்குகிறது, அதை அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக அதை வேடிக்கை பார்க்கிறது, அவ்வளவுதான். அது தவறான கருத்து. அவர்கள் வந்து உண்மைக்கு மாறாக அதிமுக தொண்டர்களை வழிநடத்துகிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். அது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம், அதில் மாநில அரசுக்கு பெரிய அளவில் எந்த பிடிமானமும் கிடையாது. மாநில அரசு வந்து பொதுத்துறைக்கு உதவிகரமாக இருக்கிறது, அவ்வளோதான். அங்கே இருக்கக்கூடிய நிலத்தை கையகப்படுத்துவதற்கு, அந்த மக்களோடு பேசுவதற்கு மாநில அரசு ஒத்துழைப்பாக இருக்கும். அதில் கொள்கை முடிவுகள் எடுக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு தான் இருக்குது, ஒன்றிய அரசுக்கு தான் இருக்குது. இதை போய் மாநில அரசோட சம்மந்தப்படுத்துவது, மாநில அரசுக்கு சவால் விடுவது வந்து அரசியல் புரிதல் இல்லாத ஒரு போக்கு. இதில் ஒன்றிய அரசுக்கு தான் இதில் பொறுப்பு இருக்கிறது அதிகம். 26ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கீங்க, ஒன்றிய அரசு தான் காரணம்னா திமுகவும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கிறோம்? திமுக வந்து எங்களுக்கு எதிராக இல்லை, அது பங்கேற்கணும்னு அவசியம் கிடையாது. எங்களுக்கு எதிராக இல்லை, நாங்கள் வைக்கிற கோரிக்கையை தான் திமுக வைக்கிறாங்க. எங்களை மாதிரி தான் அவங்களும் என்எல்சி நிர்வாகத்தோடு உட்கார்ந்து பேசியிருக்கிறாங்க. அந்த பகுதியில் உள்ள மக்கள் என்ன கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்களோ அந்த கோரிக்கைகளை அப்படியே திமுகவும் பிரதிபலிக்கிறது.